ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது நம்மள சில பேர் கல்லடப்பு நோய்களில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கல்லடப்பு நோய்கள் எதனால் வருதுன்னா, அதாவது நீங்கள் அதிக அளவில் உப்பு தண்ணி குடிக்கிறதுனாலையும் அதே மாதிரி யூரினை அடக்கி வைக்கிறதுனாலையும் அதாவது இந்த கல்லடப்பு நோய்கள் வருது. தயவுசெய்து எக்காரணத்துக்கொண்டும் யூரினை அடக்கி வைக்காதீங்க. அதே மாதிரி தண்ணி அதிக அளவில் குடிங்க, உப்பு தண்ணியை தயவுசெய்து குடிக்காதீங்க. இப்படி நீங்கள் சரியான முறையில் இருந்துக்கிட்டிங்கன்னா கல்லடப்பு நோய்கள் வராது. அதாவது கல்லடப்பு நோய்களை போக்கணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் வாழை தண்டு சாறு குடிங்க, அதே மாதிரி வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் பீன்ஸு சேர்த்துக்கலாம். பீன்ஸில் வந்து அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, கல்லடப்பு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. அதாவது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் உப்பு தண்ணி குடிக்காதீங்க, அதே மாதிரி யூரினை அடைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கல்லடப்பு நோய்கள் வராது. கல்லடப்பு நோய் வந்துருச்சுன்னா வாழைத்தண்டு சாறு குடிங்க, அதே மாதிரி வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி பீன்ஸு உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் அளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.